ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதியை பற்றி விஜய் சேதுபதியோட ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள மக்களின் செல்வன் அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்க முன்னணி ஆக்டரில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களோட நடிப்பு திறனை வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துபாயில் வந்து ரெண்டு வருஷம் அக்கௌண்டண்டாக தான் ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது பிடிக்காதனால சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க இங்கே சின்ன சின்ன ரோல் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவ காற்றில் வந்து ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான விருதுகளும் வாங்கியிருக்காங்க சுந்தரபாண்டியன் பீட்ஸா நடுவில் கொஞ்சம் காணும் சூதுக்கவும் இந்த மாதிரி படங்களில் இவங்க நடித்த டிஃப்ரெண்ட் ரோல் ஆக்டர்லாம் பார்த்து மக்களுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது காதலும் கடந்து போகும் ரெக்க நானும் ஒரு ரவுடி தான் கருப்பன் இந்த மாதிரி படங்கள்லாம் இவங்களோட நடிப்பு திறனை காமிச்சு அசத்தி இருப்பாங்க இதனால் மக்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட உண்மையான பேர் வந்து விஜய் குருநாத சேதுபதி இவங்களோட தந்தையார் பேர் வந்து குருநாத் தாயார் பேர் சிவகாமி விஜய் சேதுபதி படங்களில் அவங்களோட ஆக்டிங்கும் சரி டான்ஸும் சரி அவங்களுக்குன்னு தனி பாணியிலே இருக்கும் இவங்களும் லவ் மேரேஜ் தாங்க இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்கள் இருக்காங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பையனோட பேர் வந்து சூர்யா பொண்ணோட பேர் வந்து ஸ்ரீஜா இவங்களோட மனைவி பேர் வந்து ஜெஸ்ஸி இவங்க அப்காமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவியில் கமிட் ஆகிருக்காங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் தொண்ணூத்தாறு சூப்பர் டீலக்ஸ் இடம் பொருள் ஏவல் இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து கமிட் ஆயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஸ்பைஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்